ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சூப். இந்த குளிர்காலத்துக்கு இது ஒரு ஹாட்டான டேஸ்டியான சூப்பு. இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும், நிறையா போட வேண்டாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கண்ணாடி நிறம் வந்தவுடனே கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி போதும், நிறையா தக்காளி போட வேண்டாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வின்டர் சீசனில் ஒரு சிலருக்கு நிறைய தக்காளி ஆட் பண்ணுறதெல்லாம் ஒத்துக்காது, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறையா போட வேண்டாம், அது ஒரு மாதிரி ரசம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சூப் வந்து நான் 2 பர்சனுக்கு சேர்த்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது சிக்கன் போட போகிறோம். இப்போது சிக்கன் பீஸில் ஒரு 7-8 பீஸ் சின்ன சின்னதாக நறுக்கி அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். அது நல்லா பாயில் ஆகட்டும். அந்த சிக்கன் நல்லா வெந்த உடனே நம்ம அதை திரித்து விடலாம். இது வந்து ரெட் சில்லி சாஸ், நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் கொஞ்சமாக வெந்துருச்சான்ட்டு செக் பண்ணுங்கள். அது வெந்துருச்சுன்னா அதை நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் திரி திரியாகிடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு திக்னஸ்க்காக அதை ஊற்றிக்கலாம். அது ஊற்றிட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறப்பையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கனை வந்து நீங்கள் திரித்து திரித்து விட்டிங்கன்னா நல்லா நூல் நூலாக வரும். அப்போ சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதை எக் ஊற்ற போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் முட்டை நல்லா அடித்து கொஞ்சமாக சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஊற்றுறோம். மேலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே தனியாக லேயர் லேயராக அப்படியே வரும். இதை எக்ட்ராப் சிக்கன் சூப்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சிக்கனும் எக்கும் சேர்ந்து. அந்த எக்குமே நீங்கள் வந்து திரியா இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனும் எக்கும் மர்ஜ் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பர், காரமாக வேணும்னா நல்லா இன்னும் நல்லா ஸ்பைஸியாக நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா லிமிட்டடாக பெப்பர் போட்டுக்கோங்க. கடைசியாக கார்னிஷிங்காக வாசனைக்காகவும் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போது அருமையான சிக்கன் எக்ட்ராப் சூப் ரெடி. குளு குளு சீசனுக்கு ஹாட்டாக ஒரு சூப் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிடில் கிளாஸ் மெட்ராஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.